தளபதி விஜய் அவர்கள் லியோ படத்துக்கு அடுத்ததான் நடிக்க இருக்க மூவி அவருடைய 68வது மூவி. டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் லியோ படம் ரிலீஸ்க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாரர் படம்னு நியூஸ் வெளியாகிருக்கு. மல்டி ஸ்டாரர் படம்னா ஜெயிலர், விக்ரம், லியோ போன்ற படங்களில் பேன் இண்டியா ஆக்டர் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தளபதி விஜயோட 68வது மூவியும் பேன் இண்டியா ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய படமாக இருக்குன்னு நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் சாந்தனு அன்சிகாவோட நடிப்பில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் மைத்ரி வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம் ராஜேஷோட இயக்கத்தில் ரோபோ லவ் ஸ்டோரியாக இந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த வெப்சீரிஸ் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சீரிஸோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் அயலன். அயலன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ரொம்பவே தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் அஃபீஷியலாக தீபாவளி 2023 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் தேதியில் எந்த மாற்றமும் இல்லைன்ற மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நியூஸ் வெளியாகிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரவிக்குமாரோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் தீபாவளிக்கு இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ்க்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நியூஸ் வெளியாகிருக்கு. டைரக்டர் மோகன் ராஜாவோட இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் பிளாக்பஸ்டர் ஹிட்டான படம் தனி ஒருவன். தனி ஒருவன் பார்ட் 2 படம் எடுக்க இருக்கிறதா மோகன் ராஜா அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இப்போ அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 28வது தேதி வெளியாகிறதா இருக்குது. அதுக்கான ப்ரோமோ ஷூட் வேலைகள் இப்போ நடக்குது. நடிகர் கார்த்தி நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன கொம்பன், வெறுமன் போன்ற படங்களில் ராஜ்கிரண் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பார். இப்போ கார்த்தியோட அடுத்த படமான நலன் குமாரசாமியோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்கார். இப்போது நலன் குமாரசாமியோட இயக்கத்தில் நடிக்க இருக்க படத்துலையும் ராஜ்கிரண் அவர்கள் கார்த்தி கூட இணைஞ்சி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். லியோ படத்தோட ப்ரொடியூசர் லலித்குமார் அவர்கள் ரீசண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் லியோ படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கிறதாவும் இன்டர்வல் பிளாக் கிட்டத்தட்ட 8 நிமிஷம் கூஸ் மம்ஸாகவும் இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காரு. அக்டோபர் 19வது தேதி வெளியாகுது இந்த படம். தளபதி விஜயோட கெரியரில் பெஸ்ட் படமாக இந்த படம் அமையன்ற மாதிரி லலித்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. லியோ படம் கலெக்ட் ஆகக்கூடிய வசில் தமிழ் சினிமாவில் எந்த படம் பிரேக் பண்ணணும்னு தெரியலன்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ப்ரொடியூசர் அவர்கள் படத்தை பார்த்து ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் லியோ படம் எத்தனை ரெக்கார்டை கோலிவுட்டில் பதிக்க போகுதுன்னு. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்க படம் ஜெயிலர். ஜெயிலர் படம் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் 500 கோடி கலெக்ட் ஆகிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. ரஜினிகாந்தோட படம் ரிலீஸ் ஆன 11 நாட்களில் கிட்டத்தட்ட 492 கோடி கலெக்ட் ஆயிருக்கு. அதாவது 500 கோடிக்கு கிட்ட. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 142 கோடியும், கேரளாவில் 46 கோடியும், கர்நாடகாவில் 60 கோடியும், ஆந்திரா தெலுங்கானா ஸ்டேட்டில் 69 கோடியும், நார்த் இந்தியாவில் 79 கோடியும், வெளிநாட்டில் 160 கோடியும் கலெக்ட் ஆயிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492 கோடி கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் 500 கோடியை ஜெயிலர் படம் கண்டிப்பாக கடந்துடும். டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தோட வசூல இப்போது நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் படம் விக்ரம் வசூல முறியடிச்சிருக்கு.